ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்றுணர். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். இது சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெரிய சைஸ் பட்டை 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்குங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க, முழு கொத்தமல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் 4-5 சேர்த்துக்குங்க, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 முடி தேங்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்குங்க. இதில் இருக்க சூட்லேயே கசகசா நல்லா வறுத்துரும். வறுத்த மசாலா எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 4-5 தக்காளியை 4 நாளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. தக்காளி முழுசாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இந்தளவுக்கு வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தனி சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளியவே சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தனி சேர்த்து அரைச்சிக்குங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. வெங்காயம் முழுசாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கொழும்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கொழும்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்குங்க. மசாலா சேர்த்து கலரி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலரி விடுங்க. குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு திக்கானதும் இதில் 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. முட்டை உடச்சி ஊற்றிட்டு கலந்து விட்டுருங்க. முட்டை வந்து நல்லா கலக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 4 முட்டைகளை உடச்சி ஊற்றிக்குங்க. இதை வந்து கலக்கி விடக்கூடாது, ஒரே இடத்த ஊற்றுங்க. அப்போ தான் முட்டை வந்து கலங்காமல் அப்படியே இருக்கும் முழுசாக. முட்டை வேகிற வரைக்கும் நம்ம கரண்டிலாம் எதுவும் போடக்கூடாது. கொஞ்சம் உப்பு மிளகு தூளும் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. முட்டை ஃபுல்லாக வெந்திருக்கும். லேசாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வந்து முட்டை நல்லா வெந்துடும். சூப்பரான செட்டிநாட்டு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், முட்டைலாம் உடையாமல் நல்லா முழுசாக அப்படியே இருக்குது. இதை சாத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுண சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.